இதான் உங்கள் மாற்றம்சை சேனல். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே கொரோனா வைரஸை பற்றி ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். அதில் வந்து கொரோனா வைரஸ்னால் என்ன, அது எப்படி வருது, அது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், அது வந்து எங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இன்றைக்கி பார்த்துக்கிட்டோம்னா, இன்றைய நிலவரப்படி கொரோனா வைரஸோடைய நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். முதல் பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸால் இறந்தவங்க வந்து இறவங்களோட எண்ணிக்கை வந்து 725 மாறிடுச்சு. 300 சம்திங்லேருந்து 725 மாறிடுச்சு. இந்த கொரோனா வைரஸ்னால் அஃபெக்ட் பண்ணப்பட்ட கண்ட்ரிஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 28 கண்ட்ரிஸ் வந்து இந்த கொரோனா வைரஸ்னால வந்து அஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கொரோனா வைரஸ் வந்து எத்தனை பேருக்கு வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 34,957 34,957 பேருக்கு வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 6,106 பேருக்கு வந்து சிவியரான கண்டிஷன் இருக்காங்க. 6,106 மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொரோனா வைரஸ் வந்து ரொம்ப சிவியரான டே நிலமையில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2,085 பேர் வந்து நல்லா ரெக்கவர் ஆகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா மூலையிலையும் வந்து இது வந்து பரவிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இதுக்கு வந்து வேக்சினேஷன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தீவிரமாக வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்திரேலியாவில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த எஸ் வாசன் அப்படிங்கிற சயின்டிஸ்டோட தலைமையில் வந்து ஒரு குழு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா வைரஸ் கண்டி வந்து ஒரு வேக்சினேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வேக்சினேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சக்ஸஸுடைய ஸ்டேஜில் தான் இருக்காங்க. அந்த வேக்சினேஷன் வந்து கொரோனா வைரஸை க்யூர் பண்ணும் அப்படிங்கிற நிலமையில வந்து அவங்க இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து வேறு எந்த ஒரு ஸ்டேட்லேயுமே வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்து பாதிக்கலை. கேரளாவில் மட்டும்தான் பாதிச்சிருக்கு. அதுவும் கேரளாவில் 3 பேருக்கு வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்து பாதிச்சிருக்கு, பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 20 கண்ட்ரிஸ் வந்து சைனாவுக்கு வந்து இங்கேருந்து ஏர்வேவோ இல்லை ரயில்வேயோ எந்த ஒரு இதையுமே வந்து இப்போ வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. 20 கண்ட்ரிஸ் வந்து மொத்தமாக டோட்டலாக வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போ சைனாவுக்கு வந்து விசாவும் கிடைக்காது. அப்படியே அவங்க வந்து அலோவ் பண்ணாலும் டெம்பரேச்சர் செக் பண்ணி அவங்களுக்கு வந்து கொரோனா வைரஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அவங்க வந்து அந்த சைனாக்குள்ளே என்டர் பண்ண விடுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட 25,000 ஃப்ளைட் 25,000 ஃப்ளைட் வந்து கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு, அது ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா வைரஸை கண்டுபிடிச்சிருக்காரு பார்த்தீங்களா, லீ வென் லியாங் அப்படிங்கிற வந்து ஒரு டாக்டர் வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்து அவர் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது இந்த உகான் சிட்டியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஷண்ட் வந்து போய் ஹாஸ்பிட்டலில் இது பண்ணி பார்க்கும்போது இவர் தான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காரு. அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வைரஸாக இருக்குது, இது வந்து சார்ஸாக இருக்கலாம், அது சார்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன், இது வந்து சார்ஸ் வைரஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து சொன்னார். அதையும் வந்து அவர் வந்து டாக்டர்ஸ்கிட்டையும் சொல்லிட்டாரு. அதுக்கடுத்து சோஷியல் மீடியாவில் வந்து அதை வந்து ஷேர் பண்ணினார். ஆனால் சைனா கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபேக்கான நியூஸ் அது விளையாட்டுக்கிற மாதிரி வந்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சைனா கவர்மெண்ட் வந்து இவரை வந்து கடுமையாக கண்டிச்சு அதுக்கடுத்து இவர்கிட்ட வந்து ஒரு உறுதிமொழி லெட்டர் அதாவது ஒரு லெட்டர் வந்து எழுதி வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி இனிமேல் நீங்கள் வந்து ஃபேக் நியூஸ் வந்து பப்ளிசிட்டி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட வந்து வாங்கிட்டாங்க. ஆனால் சைனா கவர்மெண்ட் வந்து இது வந்து எந்த ஒரு பெருசு எதுவுமே எடுக்கலை, இது வந்து அலட்சியப்படுத்தி தான் வந்துட்டாங்க. ஆனால் அதே கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வைரஸ் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த வைரஸ் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இது வந்து கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லி தெரிய வந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா வைரஸ் வந்து இவர் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா இவருக்கே வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு. வந்து ஜனவரி 10 பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அதிகமான ஒரு காஃபிங் இருந்துச்சு. அதுக்கடுத்த நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு ஃபீவர் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து மறுநாள் போய் வந்து இவர் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது இவருக்கு வந்து கொரோனா வைரஸோட சிம்டம்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ கொரோனா வைரஸ் வந்து இருக்காருன்னு சொல்லி இவர் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆகிட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பிப்ரவரி 1 வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து எனக்கு இந்த மாதிரி கொரோனா வைரஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் வந்து இவர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து அந்த டாக்டர்ஸ் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாலும் இந்த லீ வென் லியாங் அப்படிங்கிற டாக்டர் வந்து காப்பாற்ற முடியல. பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா வைரஸை கண்டுபிடிச்சவர் அவர் தான், அவர் வந்து அந்த கொரோனா வைரஸ்னால அஃபெக்ட் ஆகி இறந்திருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா சார்ஸ் சார்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிவியர் அக்யூர் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம். அடுத்து இதோட சிம்டம்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா மசில் பெயின் அதாவது தசைகள் வந்து ரொம்ப வலி இருக்கும், அதுக்கடுத்து ஹெட்ஏக் தலைவலி வந்து அதிகமாக இருக்கும், அடுத்து ஃபீவர் இருக்கும், அடுத்து இருமல் இருக்கும். இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா 2-14 வந்து இந்த மாதிரி இருக்கும். 2003 பார்த்தீங்கன்னா இந்த சார்ஸ் வந்து இந்த டிசீஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 9% பீப்புள்ஸ் வந்து அதாவது பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் வந்து இறந்துருக்காங்க இந்த சார்ஸ் அஃபெக்ட் ஆனவங்க வந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து 50% பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 60 மேலே இருக்கவங்களாம் வந்து இந்த சார்ஸ் டிசீஸால் வந்து அஃபெக்ட் ஆனவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 2002 ஜூலை 2003 வரைக்கும் வந்து இந்த சார்ஸ் வந்து அஃபெக்ட் ஆச்சு, அதாவது ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து எங்கே ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதன் சைனாவில் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. 17 கண்ட்ரீஸில் வந்து 8,098 பேர் வந்து இந்த சார்ஸ் டிசீஸ்னால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் 774 பேர் வந்து இறந்துருக்காங்க. அடுத்து மெஜாரிட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது அதிகமான வந்து பீப்புள்ஸ் அஃபெக்ட் ஆன இடம் அஃபெக்ட் ஆன ஊர் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சைனாவும் ஹாங்காங் தான். சைனாலேயும் ஹாங்காங்லேயும் தான் வந்து அதிகமாக பீப்புள்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகி இறந்துருக்காங்க.
சைனாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 5,327 பேர், அதாவது 5,327 பர்சன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அதில் 349 பர்சன்ஸ் வந்து இறந்துருக்காங்க. அடுத்து ஹாங்காங்கில் பார்த்தீங்கன்னா 1,735 1,735 பேர் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அதில் 229 பேர் வந்து இறந்துருக்காங்க. இந்த சார்ஸ் அப்படிங்கிற டிசீஸ் வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ஸ் ஷூ பேட் அப்படின்னு ஒரு இனவை அப்படின்னு ஒரு வகை பேட், அதாவது வவ்வால் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் வந்து இந்த சார்ஸ் டிசீஸ் வந்து வருது அப்படின்னு சொல்லி வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அது வந்து எங்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, யுனான் அப்படிங்கிற ஒரு மாகாணத்தில் வந்து ஹார்ஸ் ஷூ பேட் அப்படிங்கிற ஒரு வகையை சேர்ந்த ஒரு வவ்வால்னால தான் வந்து இது வந்து பரவுது அப்படின்னு சொல்லி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹாங்காங்லேருந்து ஜப்பானுக்கு வந்து ஒரு கப்பல் வந்து, அதாவது ஒரு ஷிப் வந்து போச்சு. அந்த ஷிப்போட நேம் என்ன பார்த்தீங்கன்னா, டைமண்ட் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஷிப்பில் வந்து ஹாங்காங்கில் போய் இறங்கும் போது ஒருத்தருக்கு வந்து கொரோனா சிம்டம்ஸ் இருந்ததுனால அந்த ஷிப்பை வந்து அப்படியே பிளாக் பண்ணி அங்கேயே நிப்பாட்டிட்டாங்க. அதில் இருக்க எல்லாருக்கும் வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க கொரோனா வைரஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து 25 பேருக்கு வந்து கொரோனா வைரஸ் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அந்த ஷிப்பை வந்து அந்த இடத்துல பிளாக் பண்ணி நிப்பாட்டியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸ்னால ஃபஸ்ட்டு வந்து ரிப்போர்ட்டட் டெத் அப்படின்னு யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 61 ஏஜ் மேன், அதாவது 61 வயசு ஒரு முதியவர் தான் வந்து வந்து கொரோனா வைரஸ்னால வந்து ஃபஸ்ட்டு இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லி வந்து ரெக்கார்ட் சொல்லுது. இவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 9th January 2020 அப்போ வந்து இறந்துருக்காரு. இவர் வந்து December 27, 2019 அப்போ வந்து வுஹான் அப்படிங்கிற சிட்டியில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆயிருக்காரு. சைனா நேஷனல் ஹெல்த் கமிஷன் CNHC அது வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, 80% ஆஃப் த பீப்புள்ஸ், அதாவது இது வந்து இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டு இறந்ததில் 80% பேர் வந்து பார்த்தீங்கன்னா 60 மேலே இருந்தவங்க, அதாவது over 60 60 வயசுக்கு மேலே இருந்தவங்க தான் வந்து இந்த கொரோனா வைரஸ்னால வந்து அதிகமாக 80% வந்து பாதிக்கப்பட்டு இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சைனா நேஷனல் ஹெல்த் கமிஷன் வந்து சொல்கிறாங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைனால வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்தீங்களா, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இப்போ வந்து பற்றாக்குறை ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் இல்லாத காரணம், அதாவது இந்த கொரோனா வைரஸ் வந்து அதிகம் ஒரு நாளுக்கு நாள் வந்து அதிகமாயிட்டே இருக்கிறதுனால வந்து ஹாஸ்பிட்டல் வந்து நிறையா தேவைப்படுது. அந்த ஹாஸ்பிட்டல் பற்றாக்குறைனால பார்த்தீங்கன்னா இப்போ நீளமான லாங்கான ஜிம்மு, அதுக்கடுத்து வேறு ஹோட்டல் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இப்போதைக்கு டெம்பரவரி ஹாஸ்பிட்டலாக வந்து மாற்றிட்டு இருக்காங்க. அடுத்து கொரோனா வைரஸோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் வந்து நமக்கு வந்து ஃபீவர் இருக்கும், அதுக்கடுத்து காஃபிங் அதாவது இருமல் இருக்கும், அடுத்து ஸ்னீசிங் அதாவது தும்மல், அதுக்கடுத்து ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத், நம்மளுடைய மூச்சு வந்து நம்ம அதாவது நம்ம நார்மலாக ப்ரீத் பண்ணுறத விட வந்து கம்மியாக ப்ரீத் பண்ண ஆரம்பிச்சுவோம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டயரியா இருக்கும், ரன்னிங் நோஸ் இருக்கும், அதுக்கடுத்து சோர் த்ரோட், நம்மளுடைய தொண்டை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு வறண்ட மாதிரி ஒரு நிலையிலே இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து நமக்கு வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா வந்து இது வந்து எதில் ரிசல்ட் ஆகும்னா, கிட்னி ஃபெயிலியர்லேயோ இல்லை வந்து டெத்லேயோ தான் வந்து ரிசல்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸ்னால் அஃபெக்ட் ஆன பர்சன்ஸ் வந்து இருமுனாலோ அதாவது இருமுனாலோ தும்முனாலோ வந்து இங்கேருந்து 1.8 meters அதாவது 6 feet தூரம் வரைக்கும் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து சயின்டிஸ்ட்லாம் வந்து சொல்கிறாங்க. இந்த கொரோனா வைரஸ் வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், அதாவது முழுக்க முழுக்க அதை ப்ரிவெண்ட் பண்ணணும்னா ஒரே ஒரு விஷயம் தான் வந்து அவங்க வந்து அதிக அதாவது திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் வாஷிங், கை நம்ம கையை வந்து எப்படி கழுவுறோங்கிற விதத்தில் வந்து இது வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம பாத்ரூம் போனதுக்கப்புறமோ இல்லை வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ கையை வந்து நல்லா சோப் போட்டு கழுவணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது கையை சோப் போட்டு கழுவும் போது 20 seconds வந்து நம்ம கையை வந்து சோப் போட்டு கழுவணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சோப் இல்லாத பட்சத்துக்கு வந்து சானிடைசர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதை அதுலேயே வந்து நம்ம வாஷ் பண்ணலாம். அதில் வாஷ் பண்ணும்போது நமக்கு வந்து 60% ஆஃப் ஜெர்ம்ஸ் வந்து நம்ம கையில் இருந்து வந்து க்ளீன் இதாகுது அப்படின்னு ரிமூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம கையில் வந்து நம்ம நம்மளோட கையில் இருக்க அழுக்குகளை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுன்னா வந்து நம்ம கண்டிப்பாக சோப் போட்டு தான் கழுவணும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம கிட்ட வந்து சொல்கிறாங்க. இது மாதிரி நம்ம வந்து இது பண்ணும்போது இந்த கொரோனா வைரஸ் வந்து நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். அடுத்து இந்த கொரோனா வைரஸோட தாக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 60-70 பேர் வந்து சாகுறாங்க. February 7, Friday நேற்று பார்த்துக்கிட்டிங்கன்னா 73 பேர் வந்து இறந்துருக்காங்க. அதுக்கடுத்து February 6 தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா 70 பேர் இறந்திருக்காங்க. அடுத்து February 5 வெனஸ்டே அதில் பார்த்தீங்கன்னா 60 பேர் இறந்திருக்காங்க. நான் உங்கள்கிட்ட வந்து ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டவங்க வந்து 34,957 34,957 பேர் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அதில் வந்து 6,106 பேர் வந்து சிவியராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 725 பேர் வந்து இந்த கொரோனா வைரஸ்னால வந்து இறந்துருக்காங்க. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் வந்து இறந்தவங்களுடைய லிஸ்ட்டும் அதுக்கடுத்து கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டவங்களோட லிஸ்ட்டும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா இதை பார்க்கும்போது வந்து 34,957 பேர் வந்து 34,957 பேர் வந்து கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் பார்த்தீங்களா. சாப்பிட்டு வந்து பார்க்கும்போது 34,957 பேர் வந்து இருந்தாங்க. நான் அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 34,600 பேர் தான் இருந்தாங்க. நான் திருப்பி வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 357 பேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. கொரோனா வைரஸோட தாக்கம் வந்து அதிகமாகிட்டே இருக்கிறதுனால வந்து அது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஆளாவது வந்து இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டு இறந்துகிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம எல்லாத்தையும் வந்து சோகத்தில் ஆழ்த்துற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் வந்து பிறந்து வந்து 30 hours 30 hours தான் ஆயிருக்கு அந்த குழந்தைக்கு, அந்த பெண் குழந்தைக்கு. அந்த பெண் குழந்தைக்கு வந்து கொரோனா வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து டாக்டர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த வேர்ல்ட்லேயே வந்து
கம்மியான வயதுடைய ஒரு ஹியூமன், அதாவது ஒரு ஹியூமன் வந்து கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா இந்த பெண் குழந்தை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எதனால அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த பெண் குழந்தையோட அம்மா வந்து அவங்களுக்கு வந்து கொரோனா வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. அது அஃபெக்ட் ஆயிருக்கிறனால அந்த பெண் குழந்தை வந்து அவங்களுடைய கர்ப்பப்பைன்னு சொல்லுவாங்க அதில் இருக்கும்போது வந்து அந்த கொரோனா வைரஸ் வந்து அந்த பெண் குழந்தையோட இதுலேயும் வந்து சேர்ந்து இதாயிருச்சு. அதனால தான் வந்து இது வந்து அந்த பெண் குழந்தை வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து டாக்டர்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. அடுத்தது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து குஜராத் ஸ்டேட்டில் இருக்கிற சூரட் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து சூரட்டுங்கிறது வந்து ஒரு டைமண்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற இடமா இருந்துச்சு. அது எங்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டைமண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயினான இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைனா கண்ட்ரோலில் இருக்கிற வந்து ஹாங்காங். அதுதான் வந்து டைமண்ட் எக்ஸ்போர்ட் பண்ண அந்த டைமண்ட் இது பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு முக்கியமான இடம். அப்படி பார்த்தீங்கன்னா சூரட்லேருந்து நம்ம இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் டைமண்ட் எக்ஸ்போர்ட் ஆகி அந்த இடத்துக்கு போகும். அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சூரட்லேருந்து 37% வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கொரோனா வைரஸ் அஃபெக்ட் ஆகிறதுனால வந்து ஹாங்காங்கே வந்து இப்போ வந்து க்ளோஸ் டவுன் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால வந்து இந்த டைமண்ட் இது வந்து ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஒரு ஒரு ஆனம்க்கு அதாவது ஒரு வருஷத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 50,000 crores வந்து ட்ரேட் பண்ணுவாங்க, ட்ரேடிங்ஸ் வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து ஹாங்காங்கில் ஒரு ஜுவல் எக்ஸிபிஷன் நடத்துகிறதா அவங்க சொல்லியிருந்தாங்க. அது இப்போ இந்த கொரோனா வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கிறதுனால வந்து அதை நடத்துறது வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா 8,000 crores அதாவது 8,000 crores வந்து இவங்களுக்கு வந்து நஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கைதே பசிபிக் ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ப்ரைவேட் ஏர்லைன்ஸ் வந்து ஹாங்காங்கில் இருக்குது. அது வந்து இந்த கொரோனா வைரஸ்னால அஃபெக்ட் ஆகிருக்க அந்த இதனால் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதில் வேலை பார்க்குற எல்லாத்துக்கும் வந்து சம்பளம் இல்லாமல் வந்து நீங்கள் லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அந்த அந்த ஏர்லைன்ஸை வேலை பார்க்குற 25,000 பேர் வந்து இப்போ வந்து சம்பளம் இல்லாமல் சொல்லி வந்து லீவ் எடுத்துட்டாங்க. ஏன்னா நான் உங்கள்கிட்ட சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கொரோனா வைரஸ்னால வந்து ஏற்பட்ட நியூஸ் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இனி மேலும் இது என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து மறந்துடாமல் வந்து அந்த கொரோனா வைரஸை பற்றி தெரியாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாப்பிக்ஸை பற்றி தெரியணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போய் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன டாப்பிக்கை பற்றி தெரியுமோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த அந்த டாப்பிக்கில் வந்து நான் வீடியோ எடுத்து போடுவேன். இப்போதைக்கு அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர், குட் பை.